Hi friends, in the video, we will talk about TET and paper-2 maxims. So, that's why we will talk about trigonometry. We will talk about min kambamanadu, adan adiyil, samadala parapil ulla, oru pulliyil, 30% konathai yerpaduthigirathu. Mudhal pulliku b meter uyarathil ulla, irandavathu pulliyil irundhu, min kambathin adiku irakka konam 60 degree enil, min kambathin uyaramanadu meter. என்னமோ மின்கம்பத்தில் அப்படிங்கிறாங்க, கோணத்தை அப்படிங்கிறாங்க, சமதள பரப்பில் அப்படிங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் கொஷின். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், விட்டுட்டும் போக வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு, ஜஸ்ட் நம்ம வந்துட்டு கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டால் போதும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி சம்மெல்லாம் வந்ததுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபுல்லாக ஒரு டைம் படித்து பார்த்துட்டு ஒவ்வொரு புள்ளி வரைக்கும் நீங்கள், அதாவது ஒவ்வொரு லைன் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. ஒரு மின்கம்பத்தின் ஒரு மின் கம்பமானது அதன் அடியில் சமதள பரப்பில் உள்ள ஒரு புள்ளியில் 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்சர் வந்து தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக நான் பெருசாகவே போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டயக்ராம் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னாவே முக்கால் வாசி சம்மு போட்ட மாதிரி ஆகிடும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சமதள பரப்பு ஒன்று தேவைப்படுது. அதனால் நான் சமதள பரப்பை வந்து நான் ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது என்னது, மின் கம்பமானது அப்படின்னு சொல்லி மின் கம்பம் வந்து நம்மளுக்கு 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னாங்க. அதுக்கு மின் கம்பம்னா எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இல்லைங்களா? இப்படி நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இது எப்போவுமே வந்துட்டு 90 டிகிரியை ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நமக்கு தெரியும், ஆல்ரெடி நான் வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோலேயே சொன்னது போல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிற மாதிரி நமக்கு வந்துட்டு சம் எப்போவுமே இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன பண்ணுச்சு, 30 டிகிரி கோணத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஹைபாடினஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 30 டிகிரி ஃபார்ம் ஆகிற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு புள்ளியில் அந்த புள்ளி இந்த புள்ளி, ஓகேங்களா? ஸோ இந்த புள்ளியில் வந்து 30 டிகிரி கோணத்தை நமக்கு வந்து ஏற்படுத்துகிற மாதிரி என்ன பண்ணியிருக்குது, கோணத்தை ஏற்படுத்துது. முதல் புள்ளிக்கு பி மீட்டர் உயரத்தில் உள்ள இரண்டாவது புள்ளி, அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு புள்ளி, ரெண்டு புள்ளி இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு புள்ளி, ரெண்டாவதாக ஒரு புள்ளி இருக்குதாமா, என்ன மீட்டர் உயரத்தில், பி மீட்டர் உயரத்தில், ஓகேங்களா? பி மீட்டர் உயரத்தில் வந்து இரண்டாவது புள்ளியில் இருந்து, அப்போ இங்கே ஒரு புள்ளி இருக்குது, ரெண்டாவது புள்ளி. இந்த ரெண்டாவது புள்ளியில் இருந்து மின்கம்பத்தின் அடிக்கு இறக்கு கோணம், மின்கம்பம் இது, ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கு மின்கம்பம். மின்கம்பத்தின் அடிக்கு இறக்கு கோணம், அடிக்கு அப்படின்னா இந்த மின்கம்பத்தோட இந்த அடிப்பகுதிக்கு, ஓகேங்களா? இறக்க கோணம் எவ்வளோ டிகிரி வந்து அமைது, 60 டிகிரி எனில் மின்கம்பத்தின் உயரமானது, ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுத்துருக்கப்ப நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து இங்கேயும் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து இரண்டாவது புள்ளியை ஜாயின் பண்ணிவிட்டு அதே போல் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்துட்டு 60 டிகிரி கோணத்தை நமக்கு வந்து ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பிக்சர் வந்திருக்கையில் நமக்கு வந்துட்டு நல்லா பாருங்கள், இதுதான் வந்துட்டு மின்கம்பம், இது வந்துட்டு தரைமட்டம், ஓகேங்களா? இது வந்து இரண்டாவது புள்ளி, ஓகே? நெக்ஸ்ட்டு இது வந்து இங்கேருந்து 60 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து ஹைபாட்டினஸ் வச்சு ஜாயின் பண்ணது போல் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், டோட்டல் பிக்சரையும் கம்பேர் பண்ணி பாருங்க, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி, ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது, ஓகேங்களா? அதாவது இங்கே வந்து நமக்கு இந்த உயரம் வந்து தெரியாது, மின்கம்பத்தோட உயரம், அதனால் நான் வந்துட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா? அதே போல் தரைமட்டமும் தெரியாது, ஸோ ஒய்ன்னு வச்சுக்கலாம். தரைமட்டத்தை என்னென்னு வச்சுக்கலாம், ஒய்ன்னு சொல்லி நேம் கொடுத்துக்கலாம், ஓகே. சம் போடுறதுக்கு நம்ம இப்படி கன்ஃபியூசனாக இருக்கிறனால தனித்தனி ட்ரையாங்கிளாக நம்ம வந்துட்டு பிரிச்சுக்கிறோம், ஓகேங்களா? எப்படி பிரிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின்கம்பத்தோட இந்த ஹைபாட்டினஸ் பார்ட்டோட இந்த அடித்தளத்தோட, ஓகேங்களா? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்புறம் இந்த செகண்ட் ட்ரையாங்கிளாக நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு புள்ளி, செகண்ட் புள்ளி, நெக்ஸ்ட்டு இந்த அடிப்பகுதி, ஓகேங்களா? ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள், நமக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ தனித்தனியாக நான் ட்ரா பண்ணியே காமிக்கிறேன். ஸோ இது பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக கூட போட்டிருக்கலாம், நான் ஜஸ்ட்டு ட்ரா பண்ணி காமிக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு. அடிப்பரப்பு வந்து நமக்கு ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது, சேம் இங்கேயும் ஒய், இங்கேயும் ஒய் தான். இது வந்துட்டு பி மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது செகண்ட் பாயிண்ட்டு, இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இது ஆக்சுவலாக வந்து என்னது, இங்கே வந்து
தேர்ட்டி டிகிரி, இங்கே சிக்ஸ்டி டிகிரி. இப்போ வந்து கன்ஃபியூஸ் வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம வந்துட்டு சம் போட்டுக்க வேண்டிதான். இங்கே பாருங்கள், இந்த டிகிரிக்கு ஆப்போசிட், நேர் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது எக்ஸ். இது என்ன பார்ட்டு? ஆப்போசிட் பார்ட்டு, ஆப்போசிட் சைடு. இது வந்துட்டு அட்ஜசன்ட் சைடு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு ஆங்கிள் இருக்கிறதால இதுக்கு வந்து ஆப்போசிட் சைடு வந்து இந்த பி மீட்டர் அப்படிங்கிறது. அட்ஜசன்ட் சைடு வந்து எப்பவும் போல் கீழே பக்கத்தில். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். நம்ம வந்துட்டு என்ன கண்டுபிடிப்போம்? டேன் தீட்டா. டேன் தீட்டானா என்னது? ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா? இவ்வளோதாங்க. இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனிமேல் ஈஸியாக சம் போடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேர்ட்டி டிகிரிக்கு நான் ஃபஸ்ட்டு போடுறேன். டேன் தேர்ட்டி டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்குது? ஒய் இருக்குது. ஓகேங்களா? டேன் தேர்ட்டியோட வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி படித்து வச்சுருக்கோம், ஒன் டிவைடட் பை ரூட் த்ரீன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ் டிவைடட் பை ஒய் அப்படின்னு இருக்குது. கிராஸ் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும்? ரூட் த்ரீ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒய்யோட வேல்யூ இதோடையே ஸ்டாப் பண்ணி வைங்க, அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும்? டேன் சிக்ஸ்டி டிகிரி கண்டுபிடிக்கணும். டேன் சிக்ஸ்டி டிகிரியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது? பி டிவைடட் பை ஒய் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டேன் சிக்ஸ்டியோட வேல்யூ ரூட் ஆஃப் த்ரீ. ஸோ இங்கே வந்து ரூட் த்ரீ போட்டாச்சு, பி டிவைடட் பை ஒய் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒய்யோட வேல்யூ கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? பி டிவைடட் பை ஒய்யோட வேல்யூ என்னது? ரூட் த்ரீ எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதையும் இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ என்ன வரும்? நார்மலாக த்ரீ வரும் இல்லைங்களா? ஸோ இந்த எக்ஸ் இருக்கும் ஈக்குவல் டு பி அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு எக்ஸ் மட்டும்தான் தேவை. த்ரீயை வந்துட்டு இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன், பி டிவைடட் பை த்ரீ. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது? நம்ம கம்பத்தினுடைய, மின் கம்பத்தின் உயரமாக இருக்கும். ஓகேங்களா? என்ன கேட்டிருந்தாங்க? எனில் மின் கம்பத்தின் உயரமானது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க கொஷினில். மின் கம்பத்தின் உயரத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம்? எக்ஸ்ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? பி டிவைடட் பை த்ரீ. நம்மளோட ஆப்ஷனில் பி ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் என்னது? பி டிவைடட் பை த்ரீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்மளோட வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.